ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பனிரெண்டு ஒன்று 2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 12:22 பின்பு துவிதியை, இரவு 10:36 பின்பு திருதியை ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் பூசம். பிற்பகல் 1:58 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய பூமி அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வருமானங்களும் உதயமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்கை. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது என்பதை அறிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் DH. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை, முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WT. உதவிகள் செய்து பதவிகளை வரவழைக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சந்திக்க முடியும். வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களும் இன்றைய நாளில் அமையும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதமான இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை, வாடாத பூக்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM.
நிர்வாக திறமை மிகுந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் கலஸ்தர அதிபதி கலஸ்தர காரகத்துவம் பெற்ற சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது. அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் உறுதியாகும், திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் மனமாகி பிரிந்த ஒரு சில தம்பதியர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YZ. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு என்பது உலகை வெல்லும், உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டோடு விரும்பிய பணி மாற்றமும் அல்லது பதவி உயர்வும் அமையும். அற்புதமான இன்றைய நாளில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிசமான வாழ்வு அமையும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், பெண்களுக்கான கௌரவங்கள் அதிகரிக்கும், குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையும் அந்யோன்யமும் குதூகலமும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி அஸ்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவான கஷ்டங்கள் விலகி அதிகபட்சமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். இருந்தாலும் மாந்தி பகவான் 10 இடத்துல இருக்கிறதுனால நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாந்தீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VX. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள்.
ஜென்ம ராசி, அதாவது ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றிகளை, அதாவது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் இன்றைய நாள் முழுவதும் அமையும். இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிப்பதை விட ஏன் தோல்வியடைந்தோம் என்று யோசிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. கெட்டிக்கார தன்மைகள் நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை சந்திக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரிதப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையின் கவலைகள் வளர்பிறை தேய்பிறை போன்றது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. இன்றைய ஆன்மீக தகவலில் போகி பண்டிகையுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே போகி பண்டிகை அப்படின்னாலே யோகம் தரும் பண்டிகையாக நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போகி பண்டிகை அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பைகளையோ அல்லது பழைய துணிகளையோ அல்லது பழைய பேப்பர்களையோ வேண்டாத ஒரு சில பொருட்களை எடுத்து கொஞ்சமாவது நெருப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களுக்கு நெருப்பு வைப்பதன் மூலமாகவே பொறுப்பு வந்து விடுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. நெருப்பு அப்படிங்கிறது வேண்டாத பொருட்களுக்கு மட்டுமல்ல, வேண்டாத குணங்களுக்கு நெருப்பு வைத்து வெளியேற்றப்படக்கூடிய நாளாகத்தான் இந்த போகி பண்டிகை இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே நீண்ட நாளாக உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய தீய பழக்கங்களுக்கு போகி பண்டிகை என்று ஒரு அகல்விளக்கு ஏற்றி வைத்து, அல்லது உங்களுடைய வீட்டிலிருந்தோ அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு இந்த கெட்ட பழக்கம் என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற நாட்களில் வைத்த பிரார்த்தனைகளுக்கான மொத்த பலனும் இந்த போகி பண்டிகை என்று நிச்சயமாகவே கிடைக்கும். மது பழக்கமாக இருந்தாலும், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தேவையில்லாத முன்கோபமாக இருந்தாலும், குடும்பத்தில் தேவையில்லாத, அதாவது சந்தோஷமாக வாழ வேண்டிய குடும்பத்தில் சந்தேகம் என்ற நெருப்பு இருந்தாலும் போகி பண்டிகை என்று அந்த பழக்கங்களை நினைத்து நெருப்பு வைத்தாலே, அதாவது அகல் விளக்கு ஏற்றி பொறுப்பான வழிபாடு வைத்தாலே உங்களுடைய அகத்தில் நல்ல நிலைமைகளும் போகியால் யோகம் வரக்கூடிய ஒரு மேன்மைகளும் நிச்சயமாகவே உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.